வெல்கம் டு ஸ்கோர்மோ பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் நாலாவது கணக்கு பார்க்குறோம் கொஸ்டினே பாருங்கள் நான்கு ஆண்களும் நான்கு பெண்களும் சேர்ந்து ஒரு வேலையை மூணு நாட்களில் முடிப்பார்கள் சரிங்களா அடுத்து ரெண்டாவது இரண்டு ஆண்களும் ஐந்து பெண்களும் அதே வேலையை நாலு நாட்களில் முடிப்பார்கள் எனில் ஒரு ஆண் மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்களாகும் பெண் மட்டும் ஒரு பெண் மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்களாகும்னு கேட்குறாங்க ஸோ எப்படின்னு பா புரிஞ்சுக்குவோம் இன்னொரு வாசிக்கிறேன் பாருங்கள் ஒரு வேலைக்கு ஆள் போகிறாங்க அந்த ஆளில் வந்து நாலு பேர் ஆண்கள் நாலு பேர் பெண்கள் ஸோ அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு மூணு நாள் ஆக தான் அதே வேலையை இப்போ ஆளை வந்து மாற்றுறாங்க ரெண்டு ஆண்கள் ஐந்து பெண்கள் இந்த மாதிரி விட்டு அதே வேலையை முடித்தாங்கன்னா நாலு நாட்களாக தான் அப்படின்னா தனித்தனியாக ஒரு பெண் அந்த வேலையை முடிக்க ஒரே ஒரு பெண்ணை மட்டும் வச்சு அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் ஒரே ஒரு ஆணை மட்டும் வச்சு அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஒரு ஆண் ஒரு நாளில் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் அப்படிங்கிறத எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம் சரிங்களா ஆண் மட்டும் சரிங்களா ஒரு ஆண் ஒரு நாளில் செய்யும் வேலை செய்யும் வேலையை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு பெண் இந்த இடத்துல பெண்டு மட்டும் பார்த்து அப்படி எழுதிக்கிறோட ஒரு பெண் ஒரு நாளில் செய்யும் வேலையை ஒய் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே இப்போ இதை வச்சு ஈக்குவேஷன் வைப்போம் எப்படின்னு பாருங்கள் இப்போது நாலு ஆண்கள் நான்கு பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை மூணு நாட்களில் முடிப்பார்கள் இருக்குது இல்லையா இப்போ நான் ஒரு நாளில் செய்கிற வேலை எக்ஸுனும் ஆண் செய்கிற வேலை எக்ஸுன்னும் ஒரு நாளில் பெண் செய்யக்கூடிய வேலையை ஒய்னு வச்சுக்கிட்டேன் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நாலு ஆண்கள் சேங்கு சேர்கிறாங்க இல்லையா அதனால் நாலு எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன் இது ஒரு ஆண் ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை இப்போ நாலு ஆண்கிறனால ஃபோர் எக்ஸ் அப்படின்னு அடுத்து நான்கு பெண்கள் அதனால் ஃபோர் ஒய் நாலு ஆண்கள் நான்கு பெண்கள் சேர்ந்து அப்படிங்கிறது என்னென்னா ரெண்டு பேரும் சேர்ந்துன்னா ப்ளஸ் போட்டுக்கிறணும் சரிங்களா ஒரு வேலையை மூணு நாட்களில் முடிப்பார்கள்னு போட்டிருக்கு சரிங்களா ஆனால் நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னா ஒரு நாளில் இவ்வளோதான் ஃபுல்லாக எழுதியிருக்கோம் அதனால் மூணு அப்படிங்கிறத ஒன் பை த்ரீ அப்படின்னு போட்டுக்கிறணும் சரிங்களா இப்போ மூணு நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க இப்போ ஒரு நாளில் எவ்வளோ வேலையை முடிப்பாங்க அப்படின்னா அதில் மூணு பங்காக வச்சுக்கிறணும் சரிங்களா அந்த நாளில் மூணாக பங்கு வச்சுக்கணும் இந்த மாதிரி ஈக்குவேஷனை வச்சுக்கோங்க இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஸோ கன்ஃபியூஷனாக இருந்தால் இன்னொருக்கா சொல்கிறேன் நாலு ஆண்கள் ஃபோர் எக்ஸ் நான்கு பெண்கள் ஃபோர் ஒய் மூணு நாட்களை முடிப்பார்கள்னு போடுறதுக்கு நம்ம எல்லாமே ஒரு நாளில் அப்படின்னு சொன்னால் ஒன் பை த்ரீ அப்படின்னு போட்டுக்கிட்டோம் இது ஈக்குவேஷன் ஒன்று அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன் அமைங்க ரெண்டு ஆண்கள் அப்போ டூ எக்ஸ் ஐந்து பெண்கள் ஃபைவ் ஒய் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படிங்கிறனால ப்ளஸ் நாலு நாட்களில் முடிப்பாருன்னு போட்டிருக்கு நம்ம அப்போது ஒரு நாளில் எவ்வளோ முடிப்பாங்க ஒன் பை ஃபோர் நாளில் ஒரு பங்கு சரிங்களா ஓகே இந்த மாதிரி ஈக்குவேஷன் அமைச்சிட்டோம் இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து அப்படியே சால்வ் பண்ணிடலாம் இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது இது வந்து பின்னமாக இருக்கிறதுனால ஈக்குவேஷன் அந்த அணிகளாக எழுதும்போது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் பெருக்கையில் வைக்கையில் அதனால் என்ன பண்ணோம்னா அந்த பின்னத்தை நான் மாற்றி நார்மல் நம்பராக மாற்ற போகிறேன் அதுக்கு என்ன பண்ணலாம் நார்மல் நம்பராக மாற்றோம்னா இந்த வகுத்தில் இருக்க அந்த மூணு இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா இதோட பெருக்கல் ஆகிடும் சரிங்களா ஸோ நம்போம் ஒன்று ரெண்டுன்னு வச்சுக்குவோம் இப்போ ஒன்றாதிக்கு பேசினா மாற்றி அமைக்க போகிறேன் எப்படின்னா ஃபோர் எக்ஸ் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீன் இருக்கு இல்லையா இந்த த்ரீயை கீழே இருக்க த்ரீயை இங்கே கொண்டு வர போகிறேன் அப்போ என்ன ஆகும்னா இதில் பெருக்கலில் வந்துடும் இந்த பக்கம் ஒன்று மட்டும் இருக்கும் இந்த மூணை இந்த சைடு கொண்டு வந்தேன் அப்போ என்ன ஆகும் பெருக்குன்னா நாலு இண்டு மூணு பன்னிரெண்டு எக்ஸ் அதே மாதிரி பன்னிரெண்டு ஒய் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு வந்துருச்சு ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷனாக மாதிரிடுச்சு இந்த சைடு ஒன்று பின்னம் இல்லாமல் வந்துருச்சு அதேமாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷனில் இந்த நாலு இந்த சைடு எடுத்துகிட்டு வாங்க ஸோ நாலு பெருக்கெல்லாம் வந்துடும் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் ஈக்குவல் டு மேலே இருக்க ஒன்று மட்டும் இருக்கும் இப்போ நாலாவில் உள்ளே பெருக்கிட்டிங்கன்னா நாலு ரெண்டு எட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐநாங்கி இருபது ஒய் ஈக்குவல் டு ஒன்று இது ஈக்குவேஷன் ரெண்டாயிடுச்சு இப்போ இந்த ரெண்டையும் வச்சு நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் மெத்தடு அதாவது நேர்மாறு காணல் முறையில் தீர்க்க சொல்லியிருக்காங்க அதனால் என்ன பண்ண போகிறோம்னா நேர்மார் அணியை அணியை எழுதிக்கோங்க எக்ஸுக்கு முன்னால் அது ஒய்க்கு முன்னால் உள்ள நம்பரை எழுதிக்கணும் பன்னிரெண்டு பன்னிரெண்டு இங்கே எட்டு இருபது அதேமாதிரி அடுத்த அணியில் எக்ஸ் ஒய் அடுத்து ஈக்குவலுக்கு இந்த சைடு ஒன்று ஒன்று ஓகே அடுத்து இப்போது நேர்மாறு அணினா இதை ஏன்னு வச்சுக்கணும் அடுத்து உள்ளதை எக்ஸ்னு வச்சுக்கணும் இதை பின்னு வச்சுக்கணும் இப்போ எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ எக்ஸ் வேணும்னா இந்த ஏ எந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் ஆகிரும் இது ஏற்கனவே பி இருக்குது அது அப்படியே இருக்கும் ஸோ ஃபார்முலாவே இதுதான் நம்மளாக எழுதணும்னாலும் இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஓகே இப்போ இதுக்கு என்னெல்லாம் தேவை ஏ இன்வர்ஸும் பியும் தேவை பி நமக்கு இது இதான் பி a இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ a இன்வர்ஸுக்கான ஃபார்முலா போட்டு A இன்வர்ஸை முதல்ல கண்டுபிடிச்சிருக்கேன் இதை மட்டும் ஒன் பை மாடலஸ் ஆஃப் ஏ என்று அட்ஜிஏ ஸோ முதல்ல மாடலர்ஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் மாட்லஸ் ஆஃப் ஏ அப்படிங்கிறது இதை குறுக்க பெருக்கிறது பன்னெண்டையும் இருபதையும் பெருக்குங்க பன்னெண்டு ரெண்டு இருபது பன்னெண்டு இருபத்தி நாலு ஒரு சீரோ தான் இரநூத்தி மைனஸ் போட்டு இது ரெண்டையும் பெருக்கிடுங்க எட்டையும் பெருங்க பைத்தெட்டு எண்பது பதினொரு எட்டு எண்பத்தெட்டு பன்னெண்டு எட்டு எண்பத்தெட்டு தொண்ணூற்றி சரிங்களா இரநூத்தி நாற்பது மைனஸ் தொண்ணூத்தாறு இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா அவங்களுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு கிடைக்கும் ஸோ இதுதான் மாடலஸ் ஆஃப் இயர் அடுத்து அட்ஜியை கண்டுபிடிக்கணும் அட்ஜியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி இந்த நம்பரில் டூ இன்ட்டு டூ மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா அதாவது ரெண்டு நிறை ரெண்டு நிரல் இருந்துச்சுன்னா இந்த குறுக்க உள்ள நம்பரை அப்படியே மாற்றி போட்டுடணும் இந்த இருபது அங்கையும் பன்னெண்டு அங்கேயும் போட்டுக்கிடணும் அடுத்து இங்கே இருக்க ரெண்டாவது நம்பருக்கு அடையாளங்களாக மாற்றிடணும் இதில் ப்ளஸ் இருக்கனால மைனஸ் போட்டு எழுதிடுங்க ஓகே முடிஞ்சது இப்போது ஆஃப் சாஃபியையும் தெரியும் அட்ஜாயிண்ட்டையும் தெரியும் அதனால் ஏ இன்வெர்ஸ்க்கான அந்த ஃபார்முலாவில் தூக்கி போட்டோம்னா நமக்கு ஏ இன்வெர்ஸ் கிடச்சிரும் ஓகே ஸோ ஏ இன்வெர்ஸ் என்ன வரும் அப்படின்னா ஒன் பை மாடு சாஃபியை வந்து நூற்றி நாற்பத்தி நாலு ஏ வந்து இருபது மைனஸ் பன்னெண்டு மைனஸ் எட்டு பன்னெண்டு ஸோ நூற்றி நாற்பத்தி நாலால் இதை அடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா நேரடியாக அடிக்க முடியாது அதனால் மைனஸ் போகிறோம்னா எக்ஸுங்கிற இந்த இதில் போட்டுருவோம் ஸோ எக்ஸில் போட்டோம்னா ஏ இன்வர்ஸ் அப்படியே எழுதி அதோட பிஎஸ் சேர்த்து எழுதிக்கணும் ஸோ அந்த பக்கம் எடுத்து எழுதுகிறேன் ஓகே இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி இது ஏஇன்வர்ஸ் இது பி ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த நூற்றி நாற்பத்தி நாலாக பை நூற்றி நாற்பத்தி நாலு அப்படியே வச்சுக்கிறேன் இதை வந்து பெருக்க போகிறேன் ஏழு வடிவத்தில் எப்படி பெருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த முதல் எண்ணையும் இந்த முதல் எண்ணையும் பெருக்கணும் ஒரு இருபது இருபது அடுத்து இந்த ரெண்டாவது நம்பரையும் இந்த ரெண்டாவது நம்பரையும் பெருக்கணும் மைனஸ் பன்னெண்டு அடுத்து அதே மாதிரி ரெண்டாவது வரிசையை வச்சு இதை பெருக்கணும் ஒரு எட்டு எட்டு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஓகே அடுத்த ஸ்டெப்பில் இருபதில் பன்னெண்டு போச்சுன்னா உங்களுக்கு எட்டு வரும் பன்னெண்டில் எட்டு போச்சுன்னா நாலு வரும் இப்போ என்ன பண்ணணும்னா நூற்றி நாற்பத்தி நாலில் உள்ள வகுக்கணும்னு அர்த்தம் ரெண்டு நம்பரே வகுக்கணும் ஸோ இப்போ எட்டு பை நூற்றி நாற்பத்தி நாலு நாலு பை நூற்றி நாற்பத்தி நாலுல வந்துடும் இதை வகுத்து எழுதிக்கோங்க நேரடியாக எட்டால் அடிச்சிருவோம் ஓரெட்டு எட்டு இதில் ரெண்டு எட்டு பதினாறாயிரும் இப்போ ஓரெட்டு எட்டு மிச்சம் வரும் ஆறு வரும் அறுபத்தி நாலில் எட்டு எட்டெட்டு அறுபத்தி நாலு அப்போ அடித்தோம்னா மீதி வந்து என்ன இருக்குன்னா ஒன் பை பதினெட்டு அதேமாரி இதில் ஒரு நாள் நாலு மூணு நாங்கள் பன்னெண்டு பன்னெண்டில் பதினாலில் பன்னெண்டு ரெண்டு இதில் ஆறு நாங்கள் இருபத்தி நாலு ஒன் பை முப்பத்தாறு சரிங்களா இது என்னதுன்னா எக்ஸ் எக்ஸுக்கான ஆன்சர் வந்து ஒன் பை பதினெட்டு ஒன் பை முப்பத்தாறு ஸோ நம்ம எக்ஸ் அப்படிங்கிறத என்ன வச்சு எக்ஸ் ஒய்யை தான் எக்ஸ்னு வச்சுருக்கோம் சரிங்களா அப்போ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஒய்ன்னு போட்டுக்கலாம் ஒன் பை பதினெட்டு ஒன் பை முப்பத்தாறு அப்போ எக்ஸோட ஆன்சர் என்னென்னா ஒன் பை பதினெட்டு ஒய்க்கு வந்து ஒன் பை முப்பத்தாறு ஓகே அடுத்து பாருங்கள் இதை எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்துருக்கோம் ஒரு நாளில் ஆன் செய்யக்கூடிய வேலை சரிங்களா ஆனால் நமக்கு கொஷின் என்ன எடுத்துருக்காங்கன்னா ஒரு ஆண் அந்த வேலையை முடிக்க ஆகும் மொத்த நாட்கள்னு கேட்டிருக்காங்க இப்போ ஒரு நாளில் எழுதணா ரெண்டாவது நான் வந்து அங்கே பின்னால் எழுதியிருக்கனால மறுபடியும் எழுதுகிறேன் ஒரு நாளில் ஆண் செய்யக்கூடிய வேலை எக்ஸிகோடு ஒன் பை பதினெட்டு அப்போ மொத்த வேலையை முடிக்க ஆகும் நாள் வந்து என்னென்னா அதாவது இது எப்படி அர்த்தம்னா ஒரு நாளில் பதினெட்டாக பங்கு வச்சா பண்ணக்கூடிய வேலை தான் இவர் பண்ணக்கூடிய வேலை சரிங்களா ஒரு ஆண் மட்டும் அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் அப்படின்னு எழுதிக்கோங்க ஒரு ஆண் மட்டும் அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் வந்து எக்ஸ் எக்ஸ் வேணாம் முடிக்க ஆகும் நாட்கள் பதினெட்டு நாட்கள் அப்படின்னு எழுதிக்கிடணும் மாதிரி ஒரு பெண் மட்டும் செய்யக்கூடிய வேலையை வந்து நம்ம ஒயின்னு வச்சுருக்கோம் இல்லையா அப்போ ஒரு நாளில் ஒரு பெண் செய்யக்கூடிய வேலை ஒன்பது முப்பத்தாறு அப்போ மொத்த வேலை பெண் மட்டும் செய்ய பெண் மட்டும் செஞ்சால் அந்த வேலையை முடிக்க ஆகும் மொத்த நாட்கள் வந்து முப்பத்தி ஆறு நாட்கள் ஸோ இதோட ஆன்சர் ஸோ புக் ஆன்சரை பாருங்கள் ஒன்று புள்ளி மூணில் நாலாவது கணக்கு பதினெட்டு நாட்கள் முப்பத்தாறு நாட்கள்